நம்ம உடம்புலன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா கால்சியம் சத்து ரொம்பவே வந்து முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல கம்மி ஆகிடுச்சுன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளங்கள் வரும். அந்த கால்சியம் வந்து நம்மளுக்கு கம்மியானால் என்னென்ன ப்ராப்ளங்கள் வரும், அது வந்தால் நம்ம வந்து எப்படி சரி செய்கிறதுங்க பற்றி தான் இந்த வீடியோவில் சிம்பிளாக போட்டிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். இப்போ வாங்க நண்பா, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து வந்து நம்மளுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அதனால் வந்து என்னென்ன ப்ராப்ளங்கள் வருங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். கால்சியம் சத்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கும். 2500 mg வந்து நம்ம ரத்தத்தில் வந்து கால்சியம் சத்து வந்து இருக்கும். அந்த ரத்தத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து கம்மி ஆகணுச்சுன்னா போன், அதாவது நம்மளுக்கு எலும்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த எலும்புலேருந்து நம்ம வந்து கால்சியம் சத்தியை வந்து நம்ம ரத்தத்தில் வந்து கொடுக்கும். எலும்பு வந்து அதை வந்து கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த எலும்பு வந்து பாதிப்பு அடைகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் கூட நம்மளுக்கு இந்த எலும்பு பிரச்சனை, எலும்பு வந்து வலி எடுக்கிறதுக்கு, எலும்பு வந்து நடக்க முடியாமல் பண்ணுறதுக்கு வந்து செயலிழக்கிறதுக்கு வந்து நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த கால்சியம் சத்துக்கள் நிறைந்த உணவை வந்து சாப்பிட்றதுனால வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் கால்சியம் சத்து இல்லாத உணவை சாப்பிட்டு கால்சியம் வந்து நம்மளுக்கு கம்மி ஆணிச்சுன்னா இதனால் இந்த எலும்பு பிரச்சனை வரும். மற்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ரொம்ப வீக்காயிரும். நம்ம பல் வந்து மெயினாக முக்கியமானது, அந்த இடத்துல வந்து கூச ஆரம்பிக்கும், மிச்சது வந்து வலி எடுக்க ஆரம்பிக்கும். இந்த கால்சியம் சத்து வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல வந்து நிறையவே வந்து ப்ராப்ளங்கள் போகணும். அதில் முக்கியமான ஒரு ரெண்டை பற்றி தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு ஜாஸ்தியாக அதை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரெண்டாவது பார்ட் 2 வீடியோவை வந்து நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னு இந்த ரெண்டு ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம கால்சியம் சத்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வந்து என்ன இன்கிரீடியை யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை ஒரு 100 கிராம் அளவு, ரெண்டாவது அகத்திக்கீரை ஒரு 100 கிராம் அளவு, மூணாவது அமுக்கரா கிழங்கு ஒரு 100 கிராம் அளவு, நாலாவது கருவேப்பிலை ஒரு 100 கிராம் அளவு, அஞ்சாவது அருகம்புல் ஒரு 100 கிராம் அளவு. இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் வந்து பச்சையாக வச்சுங்க. நீங்கள் பச்சையாக வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் தண்ணியில் வந்து ஒரு கைப்பிடி அளவு போடுறீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டு வச்சுங்க. அப்படி போட முடியல, என்னால் காய்ச்சி குடிக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 100 கிராமை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து வெயிலில் வந்து காய போட்டுருங்க. நல்லா வந்து காஞ்சதுக்கு அப்புறமா இது எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்து நீங்கள் வந்து பொடி பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து சாப்பாட்டில் நீங்கள் சாப்பாடு சாப்பிடும் போது அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவோ இல்லை 2 டீஸ்பூன் அளவோ அதில் நீங்கள் போட்டு சாப்பிட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு வந்து கால்சியம் சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா இது வந்து அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம வீட்டிலே வந்து நம்ம மேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கால்சியம் சத்து அதிகமாக உள்ள உணவை சாப்பிட்டா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வராமல் தடுக்க முடியும். இல்லைன்னு வச்சிங்களேன் நம்மளுக்கு போன் எலும்பு எல்லாமே வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். பல் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓவராக வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால்சியம் சத்து நிறைந்த இந்த உணவை வந்து நீங்கள் சாப்பிட்டு வரணும். சாப்பிட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த 5 இன்க்ரீடியண்ட்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கால்சியம் சத்து மட்டும் இல்லை, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வைட்டமின் கீயும் வந்து நம்மளுக்கு நிறையவே வந்து கிடைக்கும். அதனால் மட்டும் நீங்கள் வந்து இந்த இன்க்ரீடியன்ட்லாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், கால்சியம் சத்து உங்களுக்கு வந்து நிறையவே கிடைக்கும். அப்படி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டு கொடுத்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ரிசல்ட்டு கொடுக்கலனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட் தான் இந்த அடுத்தடுத்து